தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காரு ஈரோடு மாணவன் முகமது யாசின். அப்படி அந்த சிறுவன் என்னதான் செஞ்சாரு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஈரோடு மாவட்டம் கனிரா உத்தர்குளம் நந்தவன தோட்டத்தை சேர்ந்தவர் பாஷா. இவரோட மனைவி அபி என்கின்ற அப்ரஜ் பேகம். பாஷா ஊர் ஊரா போய் துணி வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் முகமது முஜமின் 9ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இளைய மகன் பெயர் முகமது யாசின். ஈரோடு சின்ன சேமூர் துவக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. கடந்த வருஷம் ஜூலை மாதம் வழக்கம் போல பள்ளிக்கு போன முகமது யாசின் காலையில் 11 மணி இடைவேளையப்போ வில்லரசம்பட்டி சாலையில் நடந்து போயிருக்காரு. அப்போது சாலையோரத்தில் கிடந்த ஒரு பையை எடுத்து பார்த்தப்ப உள்ள ரூபாய் நோட்டு கட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து வகுப்பாசிரியர் ஜெயந்திக்கிட்ட பையை ஒப்படைச்சிருக்காரு. வகுப்பாசிரியரும் ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்தப்ப 50,000 ரூபாய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததான் அந்த பணத்தை யாசின் ஈரோடு மாவட்ட எஸ்பி சக்தி கணேசரிடம் ஒப்படைச்சிருக்காரு. இது தொடர்பாக செய்தி வெளியானதை கண்ட நடிகர் ரஜினிகாந்த் முகமது யாசினை சென்னைக்கு வரவழைத்து தங்க செயினை பரிசாக கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் முகமது யாசினோட நேர்மையை பாராட்டும் வகையிலையும் மற்ற மாணவர்களும் நேர்மையோடு இருக்க வேண்டும்ன்றதை விளக்கும் வகையிலையும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தமிழ் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்த சம்பவம் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது ஆத்திச்சூடி நேர்பட ஒழுகு என்ற தலைப்பில் சாலையில் கிடந்த பணத்தை எடுத்து ஆசிரியர்கிட்ட ஒப்படைத்ததையும் பின்னர் போலீஸில் ஒப்படைத்ததையும் அதை தொடர்ந்து மாணவன் முகமது யாசினை போலீஸ் பாராட்டியதையும் புகைப்படத்தோடு அச்சிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக முகமது யாசினோட தாய் அப்ரஜ் பேகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி பள்ளியில் இருந்து ஆசிரியர் அழைச்சாங்க. யாசினோட பெயர் தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதை காண்பித்து பாராட்டுக்களை தெரிவித்தாங்க. எனது மகன் செயல் மகிழ்ச்சியை தருதுன்னு பெருமிதமாக சொல்லிக்கிட்டாங்க. மேலும் தகவலறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.